Hello friends, welcome to our Dixi Web. In this video, we will talk about the National Scholarship Portal. That is NSP, Nodal Officer, Aadhaar details. That is how we upload it. Now, we will go to Google and type NSP Login. Then, we will do it. We will come here. Here, we will இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம டச் பண்ண வேணாம், ரெண்டாவது இருக்கிறதும் வேணாம், தேர்ட் இருக்கிறத வந்து நம்ம டச் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், லாகின் ஃபார் ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூட். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்ஸ்டியூட் நோடல் ஆஃபீஸர், அதை தான் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஹெட்டு தேவையில்லை, ஏன்னா நோடல் ஆஃபீஸருக்கு தான் நம்ம வந்து ஆதார் அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அகாடமிக் இயர் 2021-22 அதை கிளிக் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம ஸ்கூலோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பொதுவாக யூசர் ஐடினாலே நம்மளுடைய டைஸ் கோடு தான், நம்மளோட டைஸ் கோடை வந்து அந்த யூசர் ஐடியில் போட்டுடணும். அடுத்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, அதை போடணும். சப்போஸ் அது மறந்துருச்சு அப்படின்னா கீழே பாருங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கறலாம். மறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு புதுசாக வந்து நம்ம பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேப்சா, இந்த கேப்சா கோடு வந்து நம்ம போடணும். இப்போ கேப்சா கோடு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, இதை ரெஃப்ரெஷ் மாதிரி இதை கிளிக் பண்ணால் நமக்கு வேறு இது வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அதுவே ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அதையே போட்டுக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வேறு எது சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், இன்னொரு தடவை அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மாறுது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் இந்த கேப்சா கோட மாற்றிக்கலாம். இப்போ நான் அதை போட்டு எல்லாமே போட்டோன்னே எனக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. நம்மளுடைய ஸ்கூல் நேம் வரும், அதுக்கப்புறம் வந்து அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும். லாகவுட்டை வந்து கிளிக் பண்ண வேணா அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா அப்டேட் ப்ரொஃபைல் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், நம்ம வந்து அப்டேட் ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணணும். சப்போஸ் யாராவது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து இதில் போட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்டேட் ப்ரொஃபைல் போடுறேன். அது போட்டோன்னே ஏற்கனவே யார் நம்பர் கொடுத்துருக்காங்களோ நோடல் ஆஃபீஸர், அவங்க நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த நம்பரை வந்து நம்ம இங்கே போட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் ஓடிபி கொடுக்கணும். நம்ம வந்து ஓடிபி நம்பரை கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இன்ஸ்டியூட் ப்ரொஃபைல் அப்டேட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டியூட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை வந்து நமக்கு தேவையே இல்லை, அது ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக அதில் சேவாக இருக்கிறது. நமக்கு தேவை கீழே இருக்க காண்டாக்ட் பர்சன் டீட்டெயில்ஸ் மட்டும்தான், அதைத்தான் வந்து நம்ம இப்போது ஃபில் பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த காண்டாக்ட் பர்சன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும், இதுதான் நமக்கான வேலையேவும். ஆதார் நம்பர் கொடுத்துடணும், அதாவது யார் நோடல் ஆஃபீஸரோ அவங்களுடைய ஆதார் நம்பர். நேம் அஸ் இன் ஆதார், ஆதாரில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் அஸ் இன் ஆதார், ஆதாரில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஜெண்டர் அஸ் இன் ஆதார், அதே மாதிரி தான் ஜெண்டரும் மேல் ஃபீமேல் அதர்ஸ்ன்னு இருக்கும், நமக்கு ஆதாரில் எப்படி இருக்கோ அதை கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து மொபைல் நம்பர் எஸ் என் ஆதார், ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதைத்தான் கொடுக்கணும். சிலர் வந்து நம்ம ஒன்றை வச்சுக்கிட்டு ஆதாரில் வேறு ஒன்றை கொடுத்துருப்போம், ஆனால் ஆதாரில் என்ன கொடுத்தோமோ அதைத்தான் கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து அது அப்டேட் ஆகாது. அதுக்கப்புறம் அது வேறு நம்பராக இருந்து நம்ம கையில் வேறு இருந்துச்சுன்னா அந்த ஃபோனுங்கிற இடத்துல அதை கொடுத்துக்கறலாம். இமெயில் ஐடி டிசிக்னேஷன்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணது, ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆதார் நம்பரை கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபைனல் சப்மிட் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஆதாரில் இல்லாத மாதிரி வேறு ஏதாவது நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து மேலே நமக்கு எரர் காமிக்கும். கரெக்டாக ஆதாரில் ஒரு கேப் இருந்தால் கூட அதே மாதிரி கொடுத்தா மட்டும்தான் வந்து ஓகே ஆகுது, அதனால் அதை எல்லோரும் கவனமாக செய்யுங்க. இப்போ நம்ம அதை ஃபைனல் சப்மிட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஜ் வரும், யுவர் ப்ரொஃபைல் ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் எல்லாமே இதில் என்ட்ரியாக இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோம்னு அர்த்தம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.